வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்திய கிறிஸ்தவ சட்டம் 1872, இந்தியன் கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட் 1872, இது சம்பந்தமாக தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சட்டத்தை பயன்படுத்தி எப்படி கிறிஸ்தவ திருமணங்கள் நடைபெறுகின்றன, அதற்கு இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கிறிஸ்தவ திருமண சட்டத்தை பொறுத்த அளவில் இரண்டு பேரும் திருமணம் செய்யக்கூடிய இரண்டு நபர்களும் கிறிஸ்தவர்களாக இருக்கணும். அதில் பெண்ணுக்கு 18 வயதும் ஆணுக்கு 21 வயதும் பூர்த்தியாகி இருக்க வேண்டும், அதாவது நிறைவடைஞ்சிருக்கணும், முடிஞ்சிருக்கணும். கம்ப்ளீட்டட் 18 இயர்ஸ் அண்ட் 21 இயர்ஸ். அதுக்கு பின்னாடி அந்த ரெண்டு பேருக்கும் அவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய சம்மதத்தை மனப்பூர்வமான முறையில் தெரிவித்திருக்கணும். அதில் கம்பல்ஷன் மூலமாகவோ இல்லை ஏதாவது மிரட்டலுக்கு பயந்தோ அவங்க வந்து அவங்களுடைய சம்மதத்தை சொல்லியிருக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, அவங்க திருமணம் நடைபெறுகின்ற விஷயத்தை அங்கே இருக்கக்கூடிய பாதிரியாருக்கு தெரியப்படுத்தியிருக்கணும். அவங்க அதை வந்து பொதுமக்கள் மத்தியில், அதாவது அங்கே இது நடக்கும்போது, மாஸ் நடக்கும்போது, பூசைன்னு சொல்லுவாங்க, அது நடக்கும்போது இந்த திருமணத்தில் யாருக்கேனும் ஏதாவது ஆட்சேபனைகள் இருந்தால் இங்கே நேரடியாக வந்து தகவல் தெரிவிக்கலாம் அப்படிங்கிற அதை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த திருமணம் எப்போ நடைபெறுகிறது, எங்கே நடைபெறுகிறது, என்னைக்கு, எத்தனை மணிக்கு, இதையெல்லாம் அங்கே அறிவிப்பாக அந்த தேவாலயத்தில் வாசிப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் திருமணம் வந்து நடத்தி வைக்கப்படும். அப்படி நடைபெறுகின்ற திருமணமானது அந்த திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு தகுதி படைத்த நபர், அதாவது லைசன்ஸ்டு ஆஃபீஸர், அதாவது அந்த பாதிரியார்களே ஒருவர் வந்து அதற்காக இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு தகுதி பெற்ற லைசன்ஸ் ஹோல்டராக இருக்கலாம், அல்லது இந்த சட்டத்தில் சொல்லியிருக்கிறபடி தகுதி பெற்ற நபர் அவங்க இருந்து தான் திருமணத்தை நடத்தி வைக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி திருமணம் நடக்கும்போது குறைந்தபட்சம் இரண்டு நேரடி பார்வையாளர்கள் சாட்சிகளாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். குறைஞ்சது ரெண்டு பேராவது சாட்சிகளாக இருக்கணும், அப்போ தான் இந்த திருமணம் செல்லுபடி ஆகும் என்பதாக சொல்லியிருக்காங்க. இவைகள்தான் இந்திய கிறிஸ்தவ திருமண சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்தடையும். அதற்கு முன்பாக நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.